ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ், அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஒரு வாரமும் இரண்டு அணிகள் வராங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வரக்கூடிய அணிகள் வந்து இது வரைக்கும் ஃப்ரெண்ட் ஷோவில் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃப்ரெண்ட் ஷோன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீம் ஏவை இன்ட்ரோ பண்ணிடலாமா? ஓகே, டீம் ஏ வருக வருக. வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய பேர் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட நேம் சௌமியா, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்டா, சூப்பர். சரி, இங்க கொடுங்க. ஐ அம் ஷோப்னா, ஐ அம் எ ஃபிசியோதெரபிஸ்ட். ஹ? ஃபிசியோதெரபிஸ்ட். டாக்டர். அப்படி வெச்சுக்கலாம். டாக்டர் தானா? ஆமா. ம், சரி. நாங்க ஐ அம் ஜெயஸ்ரீ, அசஞ்சல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அசஞ்சல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. சோ உங்களுடைய இருக்கையில் போய் நீங்க அமரலாம். பல பல கற்பனை மாறி அடுத்ததா வந்து நம்ம டீம் பி ஏ இன்ட்ரோ பண்ணிடலாம். வாங்க. சூப்பர் சூப்பர். அதாவது இவங்க வந்த பிறகு தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கா செட்டே கிளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. ஓகே, உங்களுடைய பேர் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு எம்சி அண்ட் யூடியூப் விஜே. ஓகே, யூடியூபர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்ருதிகலை. ஸ்ருதிகலை, சூப்பர். உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுனே தெரியாம மைக் வாங்கிட்டே யோசிக்கிறீங்களா? என் பேர் தன்யா, நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா. உங்க பேர் என்ன? மோனிகா. எங்க வர்க் பண்றீங்க? பேங்க் எம்ப்ளாய். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சோ நீங்களும் உங்களுடைய இருக்கையில் போய் அமரலாம். ஓகே, நம்ம வந்து இரண்டு டீம்களை வந்து இன்ட்ரோ பண்ணியாச்சு, டீம் ஏ அண்ட் டீம் பி. இந்த அதாவது ரெண்டு டீமே வந்த பிறகே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், என்னடா எப்போதுமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் போவாங்களே, இன்னைக்கு என்னடா ஃபுல்லாகவே மலர்களை வச்சு ஃபுல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் ரெண்டு டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைக்க போகுது. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு இப்போ நான் வைக்க போகிற ஒரு கேமில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ்னு கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா, நான் வந்து டாஸ் போடுவேன், அதில் ஹெட் விழுந்துச்சுன்னா 90s நீங்கள் வின் பண்ணுறீங்க, டெய்ல் விழுந்துச்சுன்னா 2K நீங்கள் வின் பண்ணுறீங்க, சரிங்களா? ஓகே, டாஸ் போட்டுடலாமா? ஆ, ரெடியா? அப்பனே விநாயகா, ரெடியா? ஸோ யாருன்னே பார்த்துங்க. இந்த ஐ மீன் இந்த கேமில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க என்றால் தலை. எஸ், அதாவது நம்ம டாஸ் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ட்ரம்ப் கார்டு வரப்போகுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த ட்ரம்ப் கார்டு வேணுமா வேணாமா? இல்லை, எங்களுக்கு தலை வெறுத்ததுனால நாங்கள் தலை மாதிரி தாராள மனசு, அதனால் உங்களுக்கு அது தாராள மனசு. தாராள மனசா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பா, இவ்வளோ ஒரு பெருந்தன்மை பாருங்கள். அதான் நான் இண்டிய கிட்ஸ். சூப்பர். ஸோ அந்த ட்ரம்ப் கார்டு கடைசியில பார்த்தா ஒரு பையன் வந்திருக்கான். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். உங்களுக்கான பதில் வந்துடும். உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, என்ன பண்றீங்க? நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே தர்ஷா, இப்போ நீங்க கேட்டதுக்கான பதில் நான் கூறவா இல்ல அவங்களே கூட்டுமா? இல்ல இல்ல, அவங்களே சொல்லுங்க. அவங்களே சொல்லுமா? நான் ட்ரம்ப் கார்டு நீங்க தான கூட்டுவீங்க, சொல்லுங்க. அதாவது அவங்க யார் தெரியுமா? ஆக்சுவலா இவங்க ஒரு போனஸ், இந்த கேம் உடைய போனஸே இவங்க தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிற சைடு வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சைடு அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா உங்க கூட அவங்க எக்ஸ்ட்ரா காம்படிட் பண்ணணும். இப்போ அவங்க சைடு இருக்காங்க, ஸோ அவங்க கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா காம்படிட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகே ஓகே ஓகே. தர்ஷா, தேங்க்யூ சீட். எஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸுடைய எப்போதுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வார்ம் அப் மாதிரியான ஒரு ரவுண்ட் இருக்கும், சரிங்களா? அந்த ரவுண்டுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு பெருசுன்னு அடிச்சு காமிச்சு. இப்போ யார் பெருசு அடிச்சு காமி அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் போயிட்டு முடிய பிடிச்சி சண்டை போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட சில கேள்விலாம் நான் கேட்பேன்,
கேள்வினோடனே குவிசின் வந்து அந்த பிள்ளை பயந்துடுச்சு அது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தரும் எஸ் தட்ஸ் கரெக்ட் ஆனால் இது வந்து குவிஸ் கிடையாது இது ஒரு டாக் தான் ஓகேவா ஸோ இப்போ என்ன அப்படின்னா 90s 80s பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பாய் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது சரிங்களா 2K தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய் பெஸ்டியாக இருக்கட்டும் அந்த க்ரஷ் ரைட்டாம்மா இந்த 90s க்ரஷ் ரைட்டா இல்லை 90s க்ரஷ்ங்க இவங்களுக்கு சரிங்களா ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் பாய் பெஸ்டினா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பாய் பெஸ்டின்றது பாய்ஸ்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்போ ஃப்ரெண்டுங்கிறது என்னங்க சொல்லுங்க இல்லை பாய்ஸ்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்றது பாய் பெஸ்டி அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட் அதாவது ஒரு படத்தில் கூட சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டுக்கு மேலே லவருக்கு கீழே அதுக்கு பேர் தானே க்ரஷ்ஷு க்ரஷ்ன்றது ஃப்ரெண்டுக்கு மேலே அதுதான் அதுதான் அதாவது முன்னாடி க்ரஷ் வந்து எப்பவுமே க்ரஷ்ஷா தான் இருக்கும் ஓகேவா அங்க அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினா அந்த க்ரஷ்ஷாவே தான் இருக்கும் அவ லவருக்கு கீழே தான் சொல்வாங்க எப்பயுமே அதுதான் மீனிங் இருக்கு அதாவது இந்த க்ரஷ் அப்படிங்கற வேர்ட் பாத்தீங்கன்னு வெச்சீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த வார்த்தையை கேட்டிருக்கேன் இது என்னோட க்ரஷ் அப்படிங்கறது ஆனா க்ரஷ்ங்கறது ஒன்னு லவ்வரா இருக்கணும் இல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் அந்த க்ரஷ்ங்கறது பாத்தீங்களா க்ரஷ் அப்படிங்க லவ்வரா ஆக முடியும் அதுதான் சொல்ல வர ஒன்னு லவ்வரா இருக்கணும் இல்ல க்ரஷ்ஷா இருக்கணும் சம்பந்தமே இல்லாம க்ரஷ் அத 90sல பாத்தீங்கன்னா க்ரஷ் அப்படிங்கற ஒரு வேர்ட் 2Kல பாத்தீங்கன்னா பாய் பெஸ்டிங்கற வேர்ட் இத பத்தி தான் நான் கேக்குறேன் இது ஏன் இது என்ன மாதிரியான எனக்கு தெரியல எனக்கு அத பத்தி தெரியல சோ அதனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்து உங்ககிட்ட க்ரஷ்க்கு நான் வரேன் இருங்க சொல்லுங்க பாய் பெஸ்டினா என்ன அவங்க யாரு என்ன மாதிரிலாம் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு இருப்பாங்க ஃப்ரெண்டுனா இப்போ நார்மல் டைமில் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கூட சுற்றுறது பழகிறது அதோட நிறுத்திப்பாங்களே தவிர நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஆனால் இவங்க எங்களோட எல்லா இதுலேயுமே இன்வால்வ் ஆகி நாங்கள் எதுக்கெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறோமோ அதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்தில் கேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுறவங்க பேர் பாய் பெஸ்டி இல்லை எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க சப்போர்ட்டாக இருந்தால் பாய் பெஸ்டி அப்போ ஃப்ரெண்ட்லாம் வந்து தள்ளி அடித்து துரத்தி விட்டுறாங்க வீட்டில் இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது ஆக்சுவலாக அவங்களுக்கு பேர் தெரியாமல் பாய் பெஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்களேன் அதுக்கு பேர் வந்து பிளட்டானிக் லவ்னு சொல்லுவாங்க கௌதம் மேனன் வந்து அப்பா நான் சொல்லப்பா கௌதம் மேனன் குட்டி ஸ்டோரி படத்தில் கூட சொல்லியிருக்காரு அந்த பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்லேயே சில விஷயங்கள் நடக்குமே நினைப்பான் ஆனா பெஸ்டிஸ் இது நீங்க சொன்ன வார்த்தையில வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்க தோணுது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கல்யாணம் ஆகியும் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க அங்க வந்து பாய் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வரல பாய் ஃப்ரெண்ட் ஓகே என்னோட ஃப்ரெண்டு அவன் பாய் அதனால பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வேர்டு வேணா நீங்க சொல்லாமே தவிர பாய் பெஸ்டி அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்குவான் அதனால அது வேற அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லாது அப்படி சொல்ல வரல என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்மலாக பழகிறது வந்து கேஷுவலாக எல்லாருமே எல்லாரு கூடயும் இருப்பாங்க இப்போ பசங்க வந்து இன்னொரு பசங்களோட மிங்கிள் ஆகிறப்ப கேஷுவலாக பசங்களாக தான் பார்ப்பாங்களே தவிர தனியாக வந்து இவங்க வேற அவங்க வேறன்னு பார்க்க மாட்டாங்க ஆனால் பொண்ணுங்க கிட்ட வந்து அப்படி கிடையாது பொண்ணுங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ஒன்று வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னொருத்தவங்க மேலே ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தோம் அப்படின்னா அந்த க்ளோஸாக இருக்கவங்கள்கிட்ட மட்டும்தான் அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க மற்றவங்க கிட்ட யார்ட்டி ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் அதுவே வந்து பசங்க சைடில் வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கமோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒருத்தனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அவனும் நம்ம சைடில் நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாரோட கஷ்டம் நஷ்டத்துலேயும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லவ்ன்றதை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது பெஸ்டியாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக நம்மளுக்காகவே நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்க செய்வாங்க இதை தான் வந்து முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டுன்ற வேர்டு தான் வந்து பெஸ்டிஸ் அப்படின்றத வந்து சேர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் சேர்த்துக்கிறாங்க இல்லைப்பா கொஞ்சம் அடிமைத்தனமா இருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க நாய்க்குட்டி மாதிரி அப்படியே கூடயே வருவாங்கன்றது தான் சொல்றாங்க உங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே உங்களுக்கு அடிமைங்களா நான் பாய் பெஸ்டின்ற வார்த்தையை மட்டும் தான் சொல்றேன் பாய் பெஸ்டி கிட்ட என்ன சொல்லுங்க நீ ரீசார்ஜ் பண்றா
எனக்கு பாய் फ्रेंड्स இருக்காங்க பாய் பெஸ்டி ஏகப்பட்ட फ्रेंड्स இருக்காங்க ஓகேவா ஏகப்பட்ட फ्रेंड्स ஆனா பாய் பெஸ்டி இந்த पर्सनலா ஷேர் பண்ணி உள்ள வந்து அலற அளவுக்குலாம் யாருமே கிடையாது அந்த மாதிரி யாரையும் நாங்க வச்சுக்க மாட்டோம் ஏனா क्रश இருக்கு அங்க இருந்து தூரத்துல இருந்தே பார்த்து क्रश எல்லாம் வச்சுப்போம் நிறைய क्रश அது நிறைய क्रश ஒன்னு ரெண்டு இல்ல அது நிறைய இருக்கு 80s ல இருந்தே உண்டு இது एक्चुअली அப்படி எல்லாம் இல்ல bro பாய் பெஸ்டி அப்படிங்கிறது வந்து எப்படினா பெஸ்ட் फ्रेंड्स க்கு ஈக்குவலா தான் எப்படினா உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இப்போ सपोज நாங்க வந்து இப்போ எங்க கேங்ல இவங்க இப்போ இவங்களே பாயா இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களே நாங்க மூணு பேரும் गर्ल्सா இருக்கோம் இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஒரு ஒரு फ्रेंड्सங்கறது ஒரு குரூப்பா இருப்போம் ஓகே அதுல வந்து எல்லார்கிட்டயுமே நம்மளோட पर्सनल இன்ஃபோ விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம் நமக்கு செலக்டடா இப்போ உங்களுக்கு எங்க ப்ரொடக்டிவா ஃபீல் ஆகுதோ அங்க தான் நீங்க வந்து உங்களோட पर्सनலிட்டிலாம் ஷேர் பண்ணிப்பீங்க ஓகேவா நாங்க வந்து பாய் பெஸ்டி அப்படிங்கறது பாய்ஸ் மட்டும் சொல்லலையே கேர்ள் பெஸ்டிஸ் வந்து இருக்காங்க ஏன் நீங்க அத மட்டும் மென்ஷன் பண்ண மாட்டீங்க பாய் பெஸ்டிங்கறது அக்ஷுவலா இந்த பெஸ்டிஸ் அப்படிங்கற ஒரு கரெக்டரிசம் தான் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறது சோ அதனால தான் நான் வந்து அந்த நான் ஏன் பாய் பெஸ்டின்னு உங்ககிட்ட கேட்டனா நீங்க எல்லாரும் கேர்ள் அப்படிங்கறனால உங்களுக்கு பாய் பெஸ்டிங்கற ஒரு விஷயத்துல இல்ல ஆங்கர் வாழ்க்கையில நிறைய விளையாண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த கேள்வி கேக்குறேன் இல்ல உண்மைதான் உண்மைதான் என் வாழ்க்கையில நிறைய விளையாண்டு இருக்கு ஓகேவா पर्सनல பத்தி நான் உங்களுக்கு ஷோ முடிஞ்ச பிறகு விவரவேறியா பேசுறேன் அப்படிலாம் இல்ல bro உங்களோட உங்களோட पर्सनலனட ஒரு இஷ்டம் அது எனக்குலாம் பாய் பெஸ்டி கிடையாது எனக்கு பெஸ்ட் फ्रेंड्स மட்டும் தான் இருக்காங்க ஓகே சோ பெஸ்ட் फ्रेंड அது வேற பாய் பெஸ்டி வேற நான் என்னோட पर्सनल இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்னோட க்ளோஸ் பசங்களா இருந்தாலும் சரி பசங்கிட்ட நான் அவ்வளவு ஷேர் பண்ணிக்க மாட்டேன் இப்போ அது க்ளோஸா ஷேர் பண்ணிக்கிறதுனால தான் அவங்க பெஸ்டி அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க தவிர அது வந்து நெகட்டிவா பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது ஆக்சுவலி நெகட்டிவா மாத்திட்டாங்க அது அப்படி தான் நான் சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ 2K கிட்ஸ்னா ஒரு 2006 அதுக்கு அப்புறம் இருக்கிற கிட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கிரஷ்ஷதான் பெஸ்டின் அவங்க நேம் வைக்கிறதுனால தான் இப்போ வந்து அது ரொம்ப நெகட்டிவா வரது காரணமே அது அதர்வைஸ் வந்து உங்களுடைய ஐ மீன் உங்களுடைய தனிப்பட்ட என்னோட पर्सनலா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பெஸ்டி அப்படிங்கறத சொல்லுவோம் இப்போ நாலு பேர் இருக்கா நீங்க நாலு பேருக்குமே உங்க पर्सनல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பீங்களா அதுதான் அதெல்லாம் வந்து நாங்க எப்படினா முன்னாடி வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறவங்க தான் பாத்தீங்கன்னா என்னோட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா இப்போ வந்து என்னன்னா ஒரு காலம் ஒன்னு போட்டுறாங்க அந்த காலம்ல பாத்தீங்கன்னா கிரஷ் பாய் பெஸ்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதாவது அந்த பெஸ்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் ஒன்று ஸ்ட்ரக்சர் பில்டப் பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு கட்டாயமாக தேவைதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க தேவை அப்படின்லாம் கிடையாது அது இப்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நேம் வைக்கிறோம்ல இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த அதுக்கு ஒரு நேம் வைக்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பெஸ்டி அப்படிங்கிறத ஒரு நேம் வைக்கிறாங்க அது ரொம்ப பீக்குக்கெலாம் கொண்டு போய் பேசணும் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு நார்மல் திங் அவ்வளோதான் நான் பாக்குற வரைக்கும் அது ஒரு நார்மல் திங்கா தான் நான் பாக்குறேன் ஓகே அதாவது இந்த மொத வார்ம் அப் ரவுண்டே பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன முடிய வேண்டியதா புச்சிக்கலாம் இத்தனை இத்த அடிச்சுட்டு இருந்தீங்க அடுத்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கைத்தட்டேன் எல்லாம் எல்லாம் காலமே ரெண்டு இட்லி எஸ் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரு பெருசு அடிச்சு காமிங்கிறத பார்த்தா ரெண்டு பேருமே அடிச்சு காமிச்சிருச்சிங்க சரிங்களா இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போக போறோம் செகண்ட் ரவுண்ட் நேம் என்ன அப்படிங்கிறது தெரியுமா போஸ்ல மாஸ் காமிக்கிறோம் நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ் கொடுங்க சோ போஸ்ல மாஸ் காட்றோம்ல உங்க டீம்ல இருந்து யார் வரப் போறா இவங்க வராங்க வாங்க நீ உங்க சைடுல இருந்து யாரு வாருங்கள் 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 சோ இப்ப போஸ்ல மாஸ் காட்றோம்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு போஸ் வரும் சரிங்களா அந்த போஸ் பார்த்து நீங்க உங்க டீமுக்கு எந்த ஒரு ఫిజికల్ యాక్షనో ஐ மீன் கைய கால்லாம் தூக்கவே கூடாது வாயாலே கமெண்ட் கொடுத்து அந்த போஸை ரீக்ரியேஷன் பண்ணணும் சரிங்களா நீங்கள் வந்து கையை வந்து இப்படி தூக்கு காலை இப்படி தூக்கு அதெல்லாம் சொல்லவே கூடாது ஓகே ரெடியா ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் போஸ் இதுதான் ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஏஞ்சலினா வந்து ஜாலியாக இருக்கும் போது எப்படி பண்ணும் ஏஞ்சலினா ஏஞ்சலினா கேம்ஸ் பார்த்துருக்கீங்களா ஏஞ்சலினா ஜோன்ஸ்ல ஜாலியாக அப்படி டான்ஸ் ஆடுவாங்கல்ல அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படி மேலே போஸ் கொடுத்து நிற்கும் போது எப்படி நிற்கும் அப்படி இல்லை அப்படி இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்களேன் எக்ஸசைஸ் மேம் ஆ அதில் கால் அப்படியே டான்ஸ் ஸ்டெப் போடுங்க சைடு ஓர் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஆ ஒன் ஸ்டெப் ஆ சைடா கால் அப்படி நீட்டி சைடு நீட்டி வச்சுடுங்க ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு லெக் வந்து மூமெண்ட் லெஃப்ட் மூமெண்ட் கொடுத்தா லெஃப்ட் கையை போய் ஓகேவா இப்போ இப்படி பண்ணு இப்படி குனிக்கிக்கோங்க இல்ல 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 நான் சொன்னதா கரெக்ட் நீ பண்ணு நீ நான் சொன்னதா கரெக்ட் நீ பண்ணு நீ சொன்னது நான் சொன்னது கரெக்ட் ஆ கல்லுக்கு அவ்வளவு பேசி கேக்காத மூமென்ட்
லெக் மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சீரியல் லைட்டா இந்த இந்த லெக் ரைட் லெஃப்ட் லெக் மூவ் பண்ணி நில்லு ஓகே 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 பெர்ஃபெக்ட் கை மட்டும் ஓகே ஓகே சம்மா சூப்பர் 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 அதே மாதிரிதான் ஆனா வந்து உள்ளங்கை உள்ளங்கை கட்டை உள்ளங்கை பின்னாடி இப்படி 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 பறவை இப்படி பறவை பார்த்த மாதிரி மேலுக்கா மேலுக்கா அத கொஞ்சம் இப்படி இப்படி ஒரு கொடை இருந்தா நல்லா இருந்திருக்கும் அழகா இடுப்புல தூக்கி நிப்பாட்டி வச்சிருந்திருக்கலாம் ஓகே சரி இப்போ நீங்கள் பண்ணீங்களே ஒரு போஸ் அந்த போஸ் அப்படியே திரும்பி பாருங்க பாருங்க இதுதான் நீங்கள் பண்ண போஸா அந்த எவ்வளோ அழகாக நிற்கிது இது சம்மந்தமெல்லாம் அவங்க நின்றுட்டு இருக்கு சரி ஓகே உங்களுக்கான அடுத்த ஃபோட்டோ இந்த சுச்சு போகிறதுக்கு இந்த டாக் வந்து தூக்கல அந்த மாதிரி ஒரு ஹோல் பிடிச்சா எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கணும் ஷோல்டர் கிட்ட ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் ஷோல்டர் டவுன் பண்ணு டவுன் பண்ணி இப்படி பிடிச்சுக்கோ நல்லா யோசிச்சு சொல்லு பறவையா பறக்குறோம் நீங்க பண்ண போஸ் கரெக்ட் நம்புறீங்களா நின்னுமா நீ நிக்கிறதே இப்படி நிக்கிற இல்ல வேற அடிக்கடி காலை கீழே இருக்கீங்க அதான் சரி நீங்க பண்ண போஸ் கரெக்டா அப்படிங்கறத அப்படியே திரும்பி பாருங்க இதான் பண்ணீங்களா எங்க இன்னொருத்தர பண்ணிக்காமீங்க சரி ஓகே டன் என்ன எண்ணிட்டு இருக்கியா எந்த கால் எங்க இருக்கு எந்த கை எங்க இருக்குன்னு நல்லா பண்ணீங்கன்னு உங்க நம்பிக்கை இருக்கா சரி ஓகே அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு உங்களை விட ஒரு 5% கம்மி உங்களை விட ஒரு 5% கம்மி அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 90 kids இவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் ஆனால் இவங்களும் வந்து இப்போ பெருமைப்படக்கூடாது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை போன போஸ்ட்லாம் நினச்சி பார்த்து பேசணுமா நீ சரியா ஓகே டன் ஸோ இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் 90 kids ஓகே உங்களோட இருக்கையில் போய் நீங்கள் அமரலாம் ரொம்ப அருமையாக போஸ்டில் மாஸ்க் காட்டியிருக்கீங்க சூப்பர் இருந்தாலும் இவங்கெல்லாம் பெஸ்ட்டு நம்ம சொல்ல முடியுமா என்ன முடியாதுல்ல ஆ அது அது சொல்ல முடியாது பிகாஸ் இன்னும் ரவுண்ட்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம் தேர்ட் ரவுண்டை பற்றி ஏதாவது கெஸ் இருக்கா இந்த ரவுண்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எனி கெஸ் தேர்ட் ரவுண்டோட நேம் என்ன அப்படின்னா இது கும்பி பாகம்பா கும்பி பாகம் தான் வந்து தேர்ட் ரவுண்டு ஸோ கும்பி பாகம் விளாட்றதுக்கு உங்கள் டீம்லேருந்து யார் வரா வாங்க ஆன் உங்கள் டீமில் யார் பாருங்கள் கும்பி பாகத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எஸ் இதான் கும்பி பாகத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ இந்த கும்பி பாகம் ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் டீம் வின் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து இந்த பச்சை மிளகாவை சாப்பிடணும் ஒருத்தவங்களே சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை ஓகேவா அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே சாப்பிட்றவங்களை தவிர பாக்கி எங்கே இருக்கீங்க தெரியுமா இங்கே ரெண்டு பேர் இங்கே ஒருத்தவங்க இருக்கீங்க தெரியுமா சாங் நிப்பாட்டவே கூடாது பாடிக்கிட்டே தான் இருக்கணும் சரிங்களா ரெடியா நீங்கள் இதை என்னடி பிடிக்க முடில அப்படின்னு கீழே விட்டுட்டாலோ தோத்துருவீங்க சரிங்களா ரெண்டு பேருமே விட்டீங்கன்னா அந்த பொட்டி எனக்கு வந்துடும் ஓகேவா இது கும்பி பாகம் பா ஸ்டார்ட் சாப்பிட்றவங்க பாட வேணாம் மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம்
அப்படியே கொஞ்சம் திரும்பி திரும்பினா நல்லா இருக்கும். இப்படி ஃபேஸ் பண்ணி அப்படி சாப்பிடுங்க. கல்லுரி சொந்தம் மட்டும் தானே மனசே மனசே மனசுக்கு பாரம் நண்பர் கூட்டம் மனசே மனசே இன்றைக்கு கண்ட கனவுகள் இன்றைக்கு உன் உணவுகள் ஒன்றாக எல்லாரும் பரிமாறினோம் வீட்டுக்குள் தோன்றும் சோகம் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்றதன் சொல்லும் நாள் வரும் அடையாளம் நாம் காணுவோம் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சண்டைகள் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பாப்போம். வீட்டுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த தருணம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மணி இந்த பேங்க் கிடச்சிருக்கு, சாரி கிஃப்ட் இந்த பேங்க், எந்த எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணம்? என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது சொல்லக்கூட முடியலடா. சரி ஓகே, அதில் என்ன இருக்குது பிரித்து பார்த்துலாமா? அங்கே ஒன்றும் இருக்காது, பொட்டி வேஸ்ட் பொட்டி தானே, காலி பொட்டி தானே, எந்த 10 ரூபாய் 10 ரூபாய் 1 10 ரூபாய் அப்படிலாம் நாங்கள் வந்து அவ்வளோ அசால்ட்டாலாம் விட மாட்டோங்க. அவங்களுக்குலாம் இங்கே தேவையான கிஃப்ட் அதில் இருக்கும், இந்த ரவுண்டுக்கு தேவையான ஒரு கிஃப்ட் இருக்கும். கிஃப்ட் ஓபன் பண்ணா நீங்க நீங்க தான் உங்களுக்கு முன்னாடி நீங்க தான் சாப்பிட்டு காட்டணும் உங்களுக்கு. ஆமா இது என்னடா டேய், பச்சை மிளகாவா என்னடா இது? ஆ ஆ சூப்பர் 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 சூப்பர். இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் ஒண்ணு ஏங்க பாருங்க எத்தனை பேர் சாப்பிட்டா? யாரா ஆ சாப்பிடுங்க, இன்னடா ரெடியா வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். உங்களால முடியும். ஆ குட் குட் குட். கடிக்க கூட இல்ல, சாப்பிடணும் கண்டிப்பா சாப்பிடணும். நல்லா கடிங்க. ஏய் வரையிடுடா, நல்ல நடிப்பு, நல்ல நடிப்பு, நல்ல நடிப்பு. ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ண தெரியலையா? ஆ வாடா வாடா வாடா. எப்படி இது உங்களுக்கானதுதான், எடுத்துங்க. அதாவது உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன தெரியுமா, உங்களுடைய மன தைரியத்தை பாராட்டி தான் இந்த மாசா பாட்டி. வாழ்த்துக்கள். சரி நீங்கள் ஒரு ரவுண்டில் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு ரவுண்டில் ஜெயிச்சிருக்கீங்க, இப்போ ஆல்மோஸ்ட் சேமில் இருக்கீங்க. ஃபைனல் ரவுண்டை வச்சு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட வின்னர் யாருன்னு நம்ம சொல்ல முடியும், ரைட்டா? ஸோ ஃபைனல் ரவுண்டோட நேம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, நீங்களே சொல்லுங்க. ஃபைனல் ரவுண்டோட நேம் மாஃப் கிஜே. மாஃப் கிஜே மாவு தான் கொட்டிச்சு. ஃபைனல் ரவுண்டோட நேம் மாஃப் கிஜே. மாஃப் கிஜேல விளையாட போறது உங்க டீம்ல யாரு? நீங்களா? உங்க டீம்ல யாரு விளையாட போறா? வாங்க வாங்க, தல்ல வாங்க தல்ல, வாங்க வாங்க, என்னங்க? ஓகே, மாஃப் கிஜேக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் உங்கள் கையில் உள்ள பலூனை வச்சு ஊதி வெடித்த பிறகு தான் ஆன்சர் பண்ணும். அது கரெக்ட் ஆன்சராக இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் பூம் பண்ணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பூம் பண்ணீங்கன்னா ஃபெனால்ட்டி. ஓகே அண்ட் நான் கேள்வி கேட்ட பிறகு தான் பலூனை ஊத ஆரம்பிக்கணும். ரெடி? மாஃப் கீஜியில் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். களத்தில் சந்திப்போம் படத்தில் நடித்த ரெண்டு ஹீரோவோட நேம் என்ன? உங்களுக்கான அடுத்த க்வெஸ்டின், முகநக நட்பது இந்த திருக்குறளை ஃபில் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் போடுங்க. என்னன்னு தெரியுமா? இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நேம் என்ன? தெரியலையா? 1 2 3 4 5 நீ அடிச்சு விடுமா? கிடையாது. அவங்க தெரியாம கம்முனு உட்கார்ந்து இருந்தாவே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க தெரிஞ்சதுனால பலூன் ஊத ஆரம்பிச்சு அதை வெடிச்சு தேவையா அந்த அழகான முகத்துல? ஓகே, இந்த மாஃப் கீஜியோடைய வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண 2K கிட்ஸ் தான். ஓகே ஓகே. ஸோ ஐயோ, இவங்களை பார்த்து கேட்கலாமான்னு வேற பயமா இருக்கு. நான் வரும்போது ஏதோ சுமாரான ஆளா வந்து இப்போ மிஸ்கின் பட ஹீரோயின் மாதிரி அடிச்சிருக்கீங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மேக்கப் நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு இந்த மாஃப் கீஜி ரவுண்டு? ரொம்ப டிஃப்ரெண்டா. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சா? ஓகே. ஆனா இவங்களா நம்பி சொன்னீங்க. இறங்கனதுதான் தப்பு. கடைசியா இதுக்கு ஆபத்து தெரியல. சரி சொல்லுங்க, இந்த ஃப்ரெண்ட் ஷோ எப்படி இருந்துச்சு? நல்ல ஜாலியா இருந்துது. ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்ட் எந்த ரவுண்ட்? மாஃப் கீஜி ரவுண்ட். ஆமா. நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெச்சீங்கல, அந்த ஆக்சன் ரவுண்ட், அதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரவுண்ட். போஸ்ட்ல மாஸ்க் காட்டும். ஆமா, சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்க போஸ் கொடுக்கல இல்ல, குடுக்க வச்சி ரசிச்சிங்க இல்ல, அதனால. நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து லாஸ்ட் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் ரவுண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாஃப் கேஜி தான் அனுப்பி விட்டு வேடிக்கை பாக்குறது. எல்லா ரவுண்ட் நல்லா இருந்தது. பச்சை மிளகா சாப்பிட்டது புதுசா இருந்தது. புதுசா இருந்ததா? ஓகே. ஐயோ, இந்த புள்ள வேற நம்ம உடஞ்சு மறைஞ்சு பாக்குறது. நீங்க சொல்லுங்க. எல்லா ரவுண்டும் நல்லா இருந்துச்சு. ஓகே, பட் ஸ்பெஷலா இந்த லாஸ்ட் ரவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆத்தா, உன்னை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆத்தா, ஓகே. அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அப்படிங்கிறலாம் தாண்டி வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஓகேவா? ஸோ இவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். என்ன தான் ஆப்போசிட் ஏ அண்ட் பின்னு உட்காந்துருந்தாலும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஆனால் நம்ம இப்படியே இந்த ஃப்ரெண்ட் ஷோ முடித்தா கண்டிப்பாக செட் ஆகாது. எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ்னாலே கொஞ்சம் அராத்தாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு டான்ஸோடையே இந்த ஷோவை என் பண்ணலாமா? ரெடியா? ரெடி? டிஜே ராஜ் பாட்டிங்க தங்க.
பேசல நீ எல்லாமே நான் ஒண்ணும் இல்லை என் ஜோடி என் கையில என்ன வேணும் வாழ்க்கையில ஒத்தத்தல்ல ராவண பச்ச புள்ள அவர் கக்கத்துல தூக்கிக்க பாருங்க பட்டாகத்து சின்ன பட்டம் புத்தியாகின முட்ட கண்ணி மயக்கின சரியா வாழ்க்கையில் இந்த ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டீமோட ரொம்ப தாறுமாறா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். வாட்டியே தங்க செல நீ எல்லாம்